நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரியோ NCRB பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகம். நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம், ரோட் ஆக்சிடென்ட் டெத்தில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்குது, என்விரான்மெண்டல் கிரைம்ஸில் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, இதுக்கடுத்து ராஜஸ்தான் இருக்குது. இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த NCRP தான். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே செயல்படுற ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. இது வந்து March 11, 1986 ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டாஸ்க் ஃபோர்ஸ் 1986 அண்டு நேஷ்னல் போலீஸ் கமிஷன் 1977. இவங்க டியூட்டியே வந்து கலெக்டிங் அண்ட் அனலைசிங் கிரிமினல் டேட்டாஸ், அதாவது ஐபிசி ஸ்பெஷல் லா லோக்கல் லாஸில் சொல்லியிருக்கிற கிரைம்ஸை பற்றின டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதும் அதை பற்றி அனலைஸ் பண்ணுறதும் தான் இவங்களோட மெயின் டியூட்டியே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்னு எடுத்துட்டோன்னா எவ்வளோ கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அதில் எவ்வளோ கேசஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ வந்து ட்ரையலில் இருக்குது, எவ்வளோ கேஸ் முடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான டேட்டாஸை வந்து செப்பரேட் பண்ணி கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறது தான் இவங்களோட டியூட்டியே. இவங்களோட மோட்டோவே வந்து எம்பவரிங் இந்தியன் போலீஸ் வித் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதோட ஹெட் டைரக்டராக வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே 4 டெப்டி டைரக்டர்ஸ் தான் டிஐஜிஸ் இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் கீழே 405 எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அதில் 42% ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஐடி ஃபீல்டையும், 17% ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸாகவும், மீதமுள்ளவங்களாம் வந்து போலீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸாகவும் சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப்ஸாகவும் இருப்பாங்க. இவங்க சிஸ்டம் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான் ஆஃப் கவர்மெண்ட் கீழே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் கிரைம்ஸ் அண்டு கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க் சிஸ்டம் CCTNS, அதாவது நம்ம TN போலீஸ் வெப்சைட்ஸ், இந்த மாதிரியான நெட்ஒர்க் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுவாங்க. இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவே கிரைம்ஸ் அண்டு கிரிமினல்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதும். கிரிமினல்ஸ் அப்படின்னா வந்து அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அவங்களோட பாஸ்ட் கிரிமினல் ஹிஸ்ட்ரி, அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதும் தான். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கோ இல்லை அதர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கோ தேவைப்படும்போது கொடுத்து அதன் மூலமாக வந்து கிரைம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் அந்த கிரிமினலை அரெஸ்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க வந்து 4 பப்ளிகேஷன்ஸ் இதுவரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எது எதுலன்னு பார்த்தீங்கன்னா கிரைம்ஸ் அண்ட் ப்ரிசன்ட் ஸ்டாட்டிக்ஸ், ஆக்சிடென்டல் டெத் அண்ட் ஆக்சிடென்ட் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்டில் உள்ள நம்பர் ஆஃப் கேசஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கிரைம்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதை வந்து போலீஸ்க்கோ அதை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்க்கோ கொடுப்பாங்க. இதன் மூலமாக அவங்க அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டக் டவுன் பண்ணுவாங்க, இல்லை மேற்படி அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இதிலேருந்து இந்த NCRB அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஏஜென்சி அப்படிங்கிறது ஒரு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் போலீஸ்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ.